அஸ்லாம் வரைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்துகு ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க இறந்தவர்களுடைய உடலை கிபிலா முன்னோக்கி வைப்பதற்கு உண்டான காரணம் என்ன எதற்காக வேண்டி அப்படி வைக்கிறாங்க சில இடங்கள் அப்படி வைக்க மாட்டேங்கிறாங்களே இது எது சரி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க சவ்வா அந்த செய்திகளின் ஹதீஸின் வாயிலாக பார்க்கலாம் சாவா அன்சாவா பொதுவாகவே இறந்தவர் உடலை கிபிலா திசை நோக்கி திருப்பி வைக்க வேண்டும் என் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸுகள் ஹதீசுகள் அனைத்தையுமே லைஃபான ஹதீஸுகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷால்ல இது போன்ற ஹதீஸ்ல வந்து பைஹக்கில இருக்கு இது போன்ற ஹதீஸ் வந்து பைகில வந்து இடம்பெறுது சரிங்களா சரி இது இதுலயும் இருக்கு அபுதாவுதலையும் இருக்கு இன்ஷால்லா இதை நம்ம பார்ப்போம் உமை உமர் 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 அலி அல்லாங்க அறிவிக்கிறாங்க அபுதாவுதுல வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு நபிசல்ல அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து கேக்குறாங்க அவுலாஹுவின் தூதரே பெரும்பாவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு நபிகள் நாயம் சல் அவங்க பதில் கொடுக்கறாங்க பெரும்பாவங்கள் வந்து ஆகும் அந்த ஒன்பதுல தான் முஸ்லீம்கள் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு நோய்வினை அல் நோய்வினை கொடுப்பது அதுக்கப்புறம் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிபிலாவாக இருக்கும் கால்பாவின் புனிதத்தை மறுத்தல் என்று நபிகள் நாயம் சல்லா அலிசா வந்து அந்த ஹதீஸ்ல குறிப்பிடுவாங்க இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா உயிர் உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிபிலாவாக எதிர் கிபிலாவாக எதிர் இருக்குமோ அந்த புனிதத்தை மறுக்க மறுப்பவன் தான் பெரும்பாவத்திற்கு உரியவன் சொல்லிட்டு நபிசேஷம் சுட்டி கேட்டுறாங்க அதனால உயிரோடு இருப்பவர்களுக்கும் கிபிலா திசை முன்னோக்கி தான் தொழணும் இறந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ முன்னோக்கி தான் வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு முன்வைக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து சாயியா நதீஸ் தான் கிடையாது லைஃபான ஹதீஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹதீஸின் தொடரில் வரக்கூடிய அப்துல் ஹதீத் இபுனே சினான் ஹத் அப்துல் ஹதீத் என்பவர் இந்த ஹதீஸ்ல ராவிகளுடைய இடம்பெறுகிறாரு இவர் யார் என்றே தெரியாதவர் இவர் யாருன்னே தெரியாதவர் அப்படிங்கும் போது இந்த ஹதீஸ் எப்படி சகிஹான ஹதீஸாக இருக்கும் இது லாயிஃபான ஹதீஸ் மேலும் பைஹக்கில மூணு பை நானூத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல வந்து உச்சுபா ஐயோ இபுனு உச்சுபா என்பவர் இதே போன்ற ஒரு ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க இவருடைய மரணத்தன்மை எப்படிங்கிறனாக்கா ரொம்ப 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 நினைவாற்றல் குறைந்தவராக இருக்கிறார் அதனால இவர் சொல்லக்கூடிய ஹதீஸோ பலவீன பலவீனமான ஹதீஸ் என்று தெரிய வருது அது சரிங்களா இப்படி மேற்கு திசையை பற்றி மேற்கு திசையை முன்னோக்கி தான் இறந்தவர்களுடைய உடலை வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீசுகள் அனைத்துமே லாய்வான இருக்கும் இருக்கும்பொழுது அந்த ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது அவ்வாறு நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது என்பது ஒரு என்ன சொல்றது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல் இன்ஷா அல்லா சரிங்களா அல்லாஹும் தூதரும் காட்டி கொடுக்காத ஒரு ஒரு செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரத்துன் நபி சொல்லி கேட்டாங்க அது வந்து மறுக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமத்தான விஷயங்கள் மார்க்கம் என்று சொல்லி யாராவது ஒரு விஷயம் செஞ்சானாக்கா அந்த செயல் எப்படிப்பட்ட செயல் நபிகள் நாயம் செல்ல சொல்லி கேட்ட போது லல்லால மார்க்கத்தில் இல்லாத புதுமையான தகவல்கள் அனைத்துமே வழிகேடாகும் லல்லாலும் பின்னால் அந்த வழிகேடுகள் அனைத்துமே நரகத்துக்குரியதாகும் என்று சொல்லி காட்டுறாங்க அவ்வாஹு பாதுகாக்கணும் அதனால மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவாக நடந்து கொள்ளுங்க கிபிலா முன்னோக்கி தான் இறந்தவருடைய கால் நீட்டணும் அல்லது இறந்தவருடைய முகம் இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தி என்பதை அம்ஷாலா விளங்கி கொள்ள வேண்டும் இறந்தவருடைய உடலை வீட்டில் உள்ள நிலைகளுக்கு தக்கவர் எந்த இடத்துல வச்சா நமக்கு வசதியாக இருக்குமோ எந்த இடத்துல கால் வச்சா வசதியாக இருக்குமோ எந்த இடத்துல அவர்களுடைய தலை வைத்தால் வசதியாக இருக்குமோ எந்த இடத்தில் அவருடைய முழு உருவத்தையும் அப்படி கரெக்ட் வச்சா சரியான முறையில் மக்கள் எல்லாம் அமர்ந்து எழுந்து செல்வதற்கு தகுதியான இடமாக இருக்குமோ அப்படி பா நம்மளுடைய வசதிக்கு ஏற்பட வைத்துக் கொள்ளலாமே தவிர்த்து கட்டாயமாக மேற்கு திசையை நோக்கித்தான் வைக்க வேண்டும் என்றால் அதுதான் தவறு இல்ல நமக்கு மேற்கு திசையை நோக்கி வச்சா நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சா அது வேற விஷயம் ஆனா மார்க்கம் என்ற கருதி மேற்கு பக்கம்தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தப்படுத்தி மேற்கு திசை நோக்கி வச்சா அது தவறான விஷயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஷாவா നാം എന്ത് ദിശയിൽ വേണ്ടാലും ഇരുന്നവരുടെ ഉടലെ നാം വയ്ക്കലാം അലഹമില്ലാ അവഹു അല്ലം അസ്മു വരഹമല്ല വരക്കാത്തൂ